ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கவுண்ட் டவுன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெளியூருக்கு வந்திருக்கோம், நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயம்லாம் பண்ணுறாங்க எங்கள் மாமா வீட்டில். அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இது வேர்க்கடலைலாம் போட்டிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அதை எடுத்து பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். ஸோ வாங்க எடுத்து பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து வேர்க்கடலை செடி. இதை வந்து பிடுங்கி பார்க்கலாமா? மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து வேர்க்கடலை, மண்ணு கடியில் இருக்கும்ல, இதுதான் வேர்க்கடலை. இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான். இதை போட்டு எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு மூணு மாதம் இருக்குமா? மூணு மாதம் இருக்குமா? இதை வந்து விதைச்சி இதை வந்து உடச்சி பார்த்திங்கன்னா, பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வேர்க்கடலை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டிலலாம் சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல வேர்க்கடலை, அது இப்படி தான் வந்து எடுக்கிறாங்க மண்ணிலேருந்து. இன்னொன்று வந்து எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இதுதான் நம்மளுக்கு மண்ணுக்கடியிலேருந்து வர்றது. இதை எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து வச்சுட்டு, இதை எடுத்து க்ளீன் பண்ணி வந்து மில்லில் கொடுத்து பருப்பாக எடுத்து வந்து இவங்க வந்து சந்தைக்கு கொடுக்குறாங்க. எங்கள் மாமா வீட்டில் வந்து சந்தை கொடுத்துருவாங்க. ஸோ இவர் தான் எங்கள் மாமா, இவர் தான் வந்து விவசாயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கடையிலலாம் வந்து இவர் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறார். இப்போது நம்மளுக்கு வந்து விதைச்சதுலேருந்து வந்து அறுவடை வரைக்கும் இவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாரு. நம்ம இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஸோ வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு 20 வருஷம் கல்லையாகிட்டிருக்கேன். நான் வந்து எங்கள் அப்பா முன்னாடி, எங்கள் அப்பா தாத்தா போட்டார், தாத்தா எங்கள் தாத்தா வந்து பெருத்த கல்லை வியாபாரி, கடலை வியாபாரம் பண்ணார். அது கூட நான் வந்து எங்கள் அப்பா பண்ணார். இப்போ எங்கள் அப்பா கூட நான் விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கேன், கடலை வியாபாரம் பண்ணுவேன். இந்த கடலை வந்து ஆலங்குடியில் வந்து ஃபேமஸான கடலை. குஜராத் கடலைங்கிறது ஆலங்குடியில் தான், நம்ம புதுக்கோட்டை இந்தியாவிலே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் புதுக்கோட்டை ஆலங்குடி தான் கடலை மார்க்கெட்டை நிர்ணயிக்கிறது. வேர்க்கடலில் இந்த வேர்க்கடலை வந்து நாங்கள் குஜராத்லேருந்து வாங்கி இங்கே செட்டியாருக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து மூட்டை வந்து 3200 ரூபா 700 ரூபான்னு வியாபாரம் பண்ணுறாங்க. அதை வாங்கி நாங்கள் வந்து பருப்பு எடுத்து உடச்சி போடுறோம். உடச்சி போட்டால் எங்களுக்கு கடலை போட்டதுலேருந்து 22 நாள் களை வெட்டணும், களை முத களை வெட்டணும். 2 நாள் 44 நாள் 45 நாள் ரெண்டாவது களை வெட்டணும், மண் அணைக்கணும். மண் அணைச்சிட்டு 90 நாள் 92 நாள் களை பிடுங்கணும், அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சு அதை கொண்டு அடித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கடலை என்ன மிச்சம் இருக்குது என்னங்கிறது அப்போ தான் தெரியும். அங்கே தான் ஏலம் போடுவாங்க, ஆலங்குடியெலாம் ஏலம் போடுவாங்க. அந்த கடலை வந்து நல்லா விளைஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த மணித்தில் மழை பெஞ்சு ஒரு நல்ல விவசாயம் செழிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப விவசாயம்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. நட்டம் அந்த கைக்கு நட்டம் வரும். தண்ணி பாய்ச்சி இது பண்ணால் கொஞ்சம் காசு செலவு பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். உரம் போடணும், களை வெட்டணும், எல்லாத்தையும் கூலி இருக்குது. அறுவடை செஞ்சு கடைசியில் பார்க்க போனோம்னா நமக்கு விவசாயிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு பார்க்க போனோம்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 10 மூட்டை பருப்பு வந்துச்சுன்னா, 10 மூட்டை பருப்பு வந்து இன்றைக்கி வந்து 7200 ரூபா போகுது மூட்டை. ஒரு விதைக்கடலை இப்போ வந்து கடலை மிட்டாய் பருப்பு 7200 ரூபா போகுது. அந்த 7200 ரூபா நல்ல லாபம் வந்துச்சுன்னா ஓரளவு நல்லா நிற்கும். அப்படி நல்லா இதானா சுமாராக தான் இருக்கும், அவ்வளோ கையை வந்து கடிச்சிடாது. ஓரளவு நல்லா இந்த ஏரியாவில் வந்து எல்லாம் விவசாயம் கடலை வியாபாரம் தான், நம்ம கடலை தான் போடுறோம். இந்த வேர்க்கடலை வந்து எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி. ஆலங்குடியில் வந்து இந்த வேர்க்கடலை வந்து ஃபேமஸ்ஸு, அதனால் நாங்கள் இந்த கடலை போட்டுருக்கோம் அந்த காலத்துலேருந்து. ஆமாம். இந்த தண்ணி பாய்ச்சறது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாய்ச்சு? தண்ணி பாய்ச்சறது வந்து 10 நாளைக்கு ஒரு இது பாய்ச்சணும். ஃபஸ்ட்டு வந்து 10 நாளைக்கு பாய்ச்சணும், நல்லா செடி நல்லா வதங்கி விட்டு அப்புறம் 5 நாள் பாய்ச்சணும். 4 தண்ணி 5 தண்ணியும் பாய்ச்சினா போதும். நல்லா வந்து கூடக்கல்லங்கிறது கார்த்திகை பட்டம் போட்டோம்னா 5 தண்ணி 6 தண்ணி பாய்ச்சினா போதும். 5 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினா போதும். அப்போ தான் கடலை வந்து நல்லா நெத்து கொடுக்கும், நல்லா வந்து நெரு நெருன்னு இருக்கும். கடலை பருப்பு நல்லா தரமாக இருக்கும். அப்படி பாய்ச்சினா தான் அதோட தரம் நல்லாயிருக்கும். இந்த உரம்லாம் எந்த மாதிரி உரம் யூஸ் பண்ணுறோம்? உரம் வந்து இதுக்கு வந்து எல்லாம் இயற்கையெல்லாம் பண்ண முடியாது, குப்பை போட்டு தான் விவசாயம் பண்ணுறோம். ரெண்டாவது களை வெட்டும் போது மண் அணைக்கும் போது காம்ப்ளெக்ஸ் போடணும், பொட்டாஸ் போடணும், அந்த மாதிரி கலப்பு உரங்களை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மண் அணைச்சோம்னா கொஞ்சம் நல்லா வேர் பிடிக்கும், கடலை வைக்கும். ஆமாம். சரி, ஓகே ஓகே. இவர் வந்து வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு வேர்க்கடலையை பற்றி. இதுதான் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். வேர்க்கடலை நம்ம சாப்பிட்றோம்ல, ஸோ அதுதான் வந்து இங்கேருந்தால் நம்மளுக்கு போகுது வேர்க்கடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.